நம்புங்க, நான் இந்த ஜெயிப்பேன் நம்புங்க, உறுதியாக நம்புங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாது. கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா? சார், சிற்பி ஒரே கல்லில் தான் பிளக்கிறான், ஒரு கல்லை படியாக்குறான், ஒரு கல்லை சிலையாக்குறான். கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா? நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா பிரேத சாதமாக போகிறோமா? புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போவோமா புழுதியில் போவோமா? சொல்லுக்கு தெரியுமா தான் வசையாக போகிறோமா வாழ்த்தாக போகிறோமோ? கல்லோ நெல்லோ சொல்லோ புல்லோ அது எப்படி ஆகும் என்று அதற்கு தெரியாது. அதை பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்துத்தான் அதனுடைய உயர்வும் தாழ்வும் இருக்கிறதென்றால், பயன்படுத்துகிற மனிதன் உயர்ந்த மனம் படைத்தவனாக இருந்தால் அத்தனையும் உயரும். என்னுடைய அன்புக்கு பாத்திரமான அரிமா சங்கத்தினுடைய இயக்கத்தில் சேவை திலகமாக விளங்குகிற திருமதி ஜனகா கோட்டையா அவர்களையும் வணங்கி மகிழ்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். நம்மையாருடைய சேவைகளை பலவற்றை நான் அறிந்தவன். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த பள்ளிக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அற்புதமான அறிதல் புரிதல் தெளிதல் என்ற மூன்று கோட்டுக்குள் சொற்களுக்குள்ளே கொண்டு வந்து தொடக்கம் முதல் நிறைவு வரையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அங்கு அப்படியே சித்தரித்து காட்டியிருக்கிறார்கள். அதற்காக ஐயா அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்து நாம பத்தல. அவ்வளோதான், என் பேச்சையும் ஜெயிக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு. சார், ஆனால் ஒன்று பாருங்க, அன்னைக்கு 100 ரூபாய் சம்பாதித்தார்கள், 1000 ரூபாய் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்றைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 100 ரூபாய் வாழ்க்கை கூட வாழவில்லை என்பது தான் என்னுடைய ஆதங்கம். ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிறது நமக்கு பையனோ பொண்ணோ ஒன்று தான் இருக்குது வீட்டில். பொண்ணு பொண்ணு பிறந்ததுனா ரெண்டும் பெண்ணாக இருந்தாக்க சில பேர் வருத்தப்படுறான். நான்லாம் அந்த மாதிரி இல்லை, எனக்கு ரெண்டு பேர்த்திங்க, பையனுக்கு ரெண்டு பேர்த்திங்க, பொண்ணுக்கு ரெண்டு பேர்த்திங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அத்தனை பேரும் மகாலட்சுமியின் அம்சங்கள் பெண்கள் அப்படி தான் நான் பார்ப்பேன் எப்பயுமே. விளையாட்டுக்கு சொல்லலை, வேடிக்கைக்கு சொல்லலை. இது வரைக்கும் எந்த ஆம்பளை பிள்ளையாவது பிறந்து நான் கேட்குறேன் சரித்திரத்தில் டாக்டர் பாலு சாருடன் கேட்குறேன், ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் மகாவிஷ்ணு பிறந்துக்கிறான்னு யாராவது சொல்லிக்கிறான்? சொல்ல மாட்டான். ஆனால் ஒரு பெண்ணினுடைய அம்சம் சார் அது, சக்தியின் அம்சம் அது. அதனால தான் பூமாதேவின்றோம். ஒரு பெண்ணை வலது காலை எடுத்து வீட்டுக்குள்ளே அழைக்கிறேன் ஏன், வலது கையால் கொடுன்றோம் ஏன், கோவிலுக்குள்ளே போன வலப்பக்கமாக வான்னு சொல்கிறோமே ஏன். இந்த பூமி வலப்பக்கம்தான் சுற்றி கொண்டு வருகிறது. வலப்பக்கமாக பூமி சுற்றுவதனால் அத்தனை வலம் வல்லமையும் வலிமையும் அந்த வலத்துக்கு இருப்பதனால் தான் பெண்ணுக்கே அந்த வலதுகள். அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடைய ஒரு பெண்மணிகள் இன்றைக்கு அபாரமாக படிக்கிறார்கள். இங்கிருக்கிற பெற்றோர்களை நான் கைவணங்கி கேட்டுக்கிறேன், வீடு என்பது லேசான விஷயம் இல்லை. ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகுக்கு அடையாளப்படுத்தி காட்டுவது ரெண்டு இடம், ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை 10 மாத பந்தம், வகுப்பறை 16 ஆண்டுகள் பந்தம். உறவுகளுக்கு அடையாளப்படுத்துகிற தாயும் தந்தையும், உறவில் நீ நிமிந்து நிற்கணும்ன்ற உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிறவர்கள் பெற்றோர்கள். அருள் கூர்ந்து உங்களுக்கு நான் வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன், உங்கள் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக பாருங்கள், இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடவே ஒப்பிடாதீர்கள். நிஜமா சொல்றேன் சார், நம்ம பிள்ளைகளுக்குள்ள ஒரு திறமை இருக்கும், தனித்திறமை இருக்கும். அந்த தனித்திறமையை நாமே அழிக்க கூடாது, நாமே தாழ்வுபடுத்த கூடாது. உன்னால முடியும்டா, உன்னால முடியும். உனக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு தெரியுமா, எவ்வளவு பெருமை இருக்கு தெரியுமா? நீ சாதிக்க பிறந்தவள், இந்த சாதிக்க பிறந்தவள் என்று சொல்லாதீர்கள், இதை சாதிக்க பிறந்தவர்கள் என்று சொல்லிக் கொடுங்கள். முடியும், பெற்றோர்கள் நினைத்தா முடியும். ஏன், ஒரு வீடு என்பது மனித பயிற்சி கொடுக்கிற இடம். அது எந்த சிலபஸ் மனித பயிற்சி கொடுக்குது?
அதனால்தான் வீட்டை பல்கலைக்கழகம்ன்றான். குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பது சொல்வதற்கு காரணம் என்ன? அங்கே பட்டம் வழங்கப்படுவதில்லை, பட்டம் வழங்கப்படுவதில்லை. ஐயா சொன்ன நீதி அரசர் சொன்னது போல அனுபவம் வழங்கப்படுகிற அற்புதமான இடம்தான் வீடு. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் பிள்ளைகள் உருவாகிறார்கள். ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொன்றை கற்றுக்கொண்டு வளர்கிறது பிள்ளைகள். அந்த மனித பயிற்சி கொடுக்கிற ஒரு வளமான இடம்தான் இல்லறம். அந்த மாதிரி இல்லறமான ஒரு அற்புதம் உலகத்தில் எதுவும் கிடையாது. பாருங்க, பொன் விழா வெள்ளி விழா கொண்டாடணும், 25 பொன் விழா கொண்டாடணும், பவள விழா கொண்டாடுறோம், அடுத்தது 100 விழா கொண்டாட போகிறோம் என்று இந்த விழாக்களினுடைய அம்சங்கள் எல்லாம் பாரத தேசத்துக்கு இருக்கக்கூடிய ஆணி வேர். சாதாரணமான விஷயம் இல்லை. வாழ்க்கையை எடுத்துங்க, லைஃபை எடுத்துங்க. 60 சஷ்யப்த பூர்த்தின்றான், 70 பீமரத சாந்தின்றான், 80 கரகாபிஷேகம்ன்றான், சதாபிஷேகம் 100. ஏ சார், ஏன் வேற வழி வேலையே இல்லையா? வாழ்க்கையில் அப்பப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வேலையா? அது அல்ல. வாட் இஸ் யுவர் கல்ச்சர் என்று சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இது விவசாய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த நாடியா இந்த நாடு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நல்ல நம்புங்க, நான் இதில் ஜெயிப்பேன் நம்புங்க, உறுதியாக நம்புங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாது. கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா? சார், சிற்பி ஒரே கல்லில் தான் பிளக்கிறான், ஒரு கல்லை படியாக்குறான், ஒரு கல்லை சிலையாக்குறான். கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா? நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா பிரேத சாதமாக போகிறோமா? புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போவோமா புழுதியில் போவோமா? சொல்லுக்கு தெரியுமா தான் வசையாக போகிறோமா வாழ்த்தாக போகிறோமோ? கல்லோ நெல்லோ சொல்லோ புல்லோ அது எப்படி ஆகும் என்று அதற்கு தெரியாது. அதை பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்துத்தான் அதனுடைய உயர்வும் தாழ்வும் இருக்கிறதென்றால், பயன்படுத்துகிற மனிதன் உயர்ந்த மனம் படைத்தவனாக இருந்தால் அத்தனையும் உயரும். நல்ல மனசோடு இருங்க. குரல் அப்படியே சொல்லிடுது இல்லையா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 7 சொல்லிலையும் துணைக்கால் கிடையாது. ஏன் தெரியுமா? கற்க வேண்டிய நூல்களை கற்று நிற்க வேண்டிய நெறியில் நிற்பவனுக்கு துணைக்கால் தேவையில்லை, தன்காலே போதும் என்ற தன்னம்பிக்கையை வலியுறுத்துகிற அழகான குரல் அது. ஒரு அருமையான பள்ளியில நீங்க படிக்கிறீங்க, உங்க வெளியில போய் சொல்லிக்கலாம், பவள விழா கண்ட பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறேன், ராமையா என்கிற அற்புதமான பேர் இருக்குது, அந்த நாமம் அந்த பேர் இருக்கு, அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. என்னன்னா, ராமபிரான் கூட இலங்கைக்கு செல்லும் போது சேதுபந்தனம் கட்டி கொண்டுதான் கடலை தாண்ட வேண்டியிருந்தது. ஆனால் அனுமனோ 3 கடலையும் தாண்டினான். எப்படி? ராமா என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டே தாண்டினான் என்றால், அந்த ராமையாவை குறிக்கிற அந்த ராமா என்ற சொல்லுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்றால், ராமையா பள்ளியில் படித்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஜகத்தை வெல்லக்கூடிய ஆற்றலையும் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் பெறக்கூடியவர்கள் என்ற ஒரு பெருமிதமான எண்ணத்தை மையத்தில் படுத்துக் கொள்ளுங்கள். டாக்டர் பாலு சார் அவர்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும். டாக்டர் பாலு சார் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆரம்ப பல முறைகள் நானும் அவரும் வாட்ஸ்அப்பில் தொடர்பில் இருக்கிறோம், அடிக்கடி பேசுவோம். ஒரு நல்ல மனிதரில் புனிதமான மனிதராக பவனி வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் வழி நடத்த, அன்பு சகோதரிகள் நல்ல பண்பாட்டோடு உங்களை வழி நடத்த, என் ஆசிரிய இனம் இருக்கிற ஆசிரிய சகோதரிகள் அவர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து, ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து உங்களை வழிநடத்துகிற ஒரு பெருமையும் சிறப்பும் இந்த பள்ளிக்கு வாய்த்திருக்கிற அருமையை நீ பெற்றிருக்கிறீர்கள். அதனால நீங்கள் உயர்வீர்கள் என்று உங்களை நம்புங்க. உயர்வீர்கள் என்ற வாழ்த்தையும் நான் தெரிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன். ஐயா அவர்கள் சொன்னது போல, ஊரு உலகத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க, இப்ப நடப்பு உலகத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஐயா அழகா சொன்னாங்க, அதுக்கு நிறைய ரொம்ப நாங்கள் வெளியில் அதை தான் பேசுகிறோம். ஐயா அவர்கள் இங்கே இடத்துல அதை சுருக்கமாக சொன்னாங்க. ஏன்னா உலகம் தெரியாமல் நம்ம வளரக்கூடாது. 12 பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒரு ஜூவுக்கு போகிறாங்க. கற்பனையாக இருந்தாலும் கருத்தை எடுத்துக்கோங்க. 12 அம்மா போய் ஒட்டகத்தை பார்க்குது, அப்பா போய் யானையை பார்க்குறான். இந்த 12 பையன் மட்டும் புலிக்கூண்டு முன்னாடி நிற்கிறான். 1 மணி நேரமாக உத்து உத்து பார்த்தான். புலியை டென்ஷனாகி கம்பிக்குள்ள கையை விட்டு ஓங்கி ஒரு அரை விட்டது மயங்கி கீழே விழுந்தான். பக்கத்தில் இருக்கிற நரி கேட்டதான், நன்றி கெட்ட புளிய ஒன்னதான எங்களெல்லாம் பார்க்காம ஒன்னதான 1 மணி நேரமாக பார்த்தான், அவனை எதுக்கு நீ போட்டு ஓங்கி அடித்து மயக்கம் அறவுக்கு ஏன் அடித்தேன்னு வாய மூடு. 1 மணி நேரமாக என்ன உத்து பார்த்துட்டு என் காதாண்ட வந்து என்ன சொன்னான் தெரியுமா? எம்மாம்பெரிய பூனைன்றான். அவனுக்கு புலி எதுன்னு தெரியல, பூனை எதுன்னு தெரியல. இப்படி வாழக்கூடாது. உலகத்தையும் தெரிஞ்சுங்க,
உறவுகளை அம்மா அப்பா மூலம் தெரிஞ்சுக்குங்க, ஊரை அம்மா அப்பா மூலம் தெரிஞ்சுக்குங்க, உலகத்தை ஆசிரிய சகோதரிகள் மூலமாக தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை சுபிட்சமாகும். வாழ்க வளமுடன். நன்றி.